நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்டுக்கட்டாக பணம் சேரணுமா உங்கள் பீரோலாம் கட்டுக்கட்டாக பணம் அடிக்க வைக்கணுமா நிச்சயமாக வச்சிருவீங்க நாங்கள்லாம் எங்கம்மா பணம் வைக்கிறது அப்படி புழம்ப கூடாது நிச்சயமா நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும் உங்களுக்கு நல்ல பணம் வர வரும் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பவுமே வீட்டில் அரிசி தோரம் பருப்பு ரெண்டும் இல்லைன்னு என்னைக்கு உப்பு இது மூணுமே என்றைக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது தீர்றதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணும் ஒரு அரிசிலாம் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்போதே திரும்ப வாங்கி வச்சிடணும் பருப்புன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போதே வாங்கிடணும் அது தான் கப் கல்லுப்பு ஒரு கிலோ இருக்கும்போதே வாங்கிடணும் இது ரொம்ப சிறப்பு இப்போ இந்த க மூணு விஷயம் சொல்லியிருக்கோம் இது மூணும் இல்லைன்னு எப்போவுமே சொல்லக்கூடாது இது தீந்துருச்சுன்னா கூட தீந்துருச்சின்னு சொல்லக்கூடாது உங்க அரிசி முடிய போகுது வாங்கணும் அரிசி வாங்கி வைக்கணும் இது தான் அரிசி எல்லாம் தீந்து போச்சு இந்த போல வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அதனால புரிஞ்சிக்கணும் இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பரிகாரம் ஒன்று சொல்றேன் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குற விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நோட் புக் போட்டு எழுதிட்டு இருக்கீங்க நோட்ல எழுதி வச்சு தூங்க வைக்காதீங்க ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணிக்கோங்க அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால நிறைய நம்ம பரிகாரங்கள் சொல்றோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது எதுல உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்குது மனசுல வந்து ஒரு தெளிவு கிடைக்குதா அந்த விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இப்போ இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த பச்சை கலர் துணியில ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு அரிசி கூட உடஞ்சிருக்க கூடாது முழு அரிசியா இருக்கணும் பச்சரிசி ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு பதினோரு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அதை போட்டுட்டு ஒரு பச்சை கல்பூரை வச்சு ஒரு அந்த துணியில பச்சை துணியில வச்சு ஒரு பச்சை கலர் நூல்ல அது ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு உங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க வச்சிட்டு ஒவ்வொரு மாதமும் இதை நீங்க மாத்தணும் இதுதான் இது முக்கியம் வச்சுட்டு அப்படியே மறந்து விட்டுற கூடாது ஒவ்வொரு மாதமும் இதை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பண வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அது அது போலவே இதை வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு இப்ப நான் வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நான் நேரடியாக போகும்போது இப்போல்லாம் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னா பர்ஸ்ட் உங்க பீரோவை திறந்து காட்டுங்க பணம் வரலன்னு சொல்றீங்க உங்க பீரோல எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா பீரோல அப்படி ஒரு குப்பை கூலம் ஒரு ட்ரெஸ் எல்லாம் சொருகி சுருட்டி போட்டு வச்சிருக்காங்க இது போலலாம் எல்லாம் வச்சிட்டு பணம் வச்சு அந்த பீரோக்குள்ளேயே கொண்டு போய் பணம் வச்சீங்கன்னா நிச்சயமா பணம் வராது அதனால பீரோவோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் மேல உள்ளத எல்லாம் ஏதாவது பேப்பர்ஸ் போன ஏதாவது பர்ஸ் தேவையில்லாத பலஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் கிளாத் வச்சு அது மேல பணத்தை ஒரு ரெட் கலர்ல ஒரு சிகப்பு கலர் துணியில சுத்தி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தையும் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா பண வரவு உண்டாகும் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் சுத்தமானணும் ஒரு தமிழ் மாதம் ஒன்னாம் தேதியோ அல்லது ஆங்கில மாதம் ஒன்னாம் தேதியோ அல்ல அஷ்டமியோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு அமாவாசையாக எதாவது ஒரு நாள் ஒரு குறிப்பாக வச்சுக்கங்க அஷ்டமியிலலாம் செய்யக்கூடாதுங்கிறதே ஒன்றும் கிடையாது நமக்கு ஒரு குறிப்பாக ஒரு மனசில் ஒரு நிலையான ஒரு நாளை நிர்ணயம் வச்சு பண்ணிக்கிறோம் அந்த அன்னைக்கு அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு புதுசாக எல்லா விஷயத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே உள்ள ரேக் செல்ஃப்ல உள்ள பீரோவில் உள்ள துணிகள் மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எது வச்சுனாலும் எடுத்து சுத்தமாக நீட்டாக அடிக்கி வைங்க தேவையில்லாத பேப்பர்ஸு பழைய துணிகள் எதையுமே சொருக்கி வைக்காதீங்க அதுபோல் பீரோவை ஃபஸ்ட்டு சுத்தமாக வைங்க அப்போ தான் பணம் தங்கும் வச்சுட்டு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் பச்சை துணியில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு துவரம் பருப்பு அது கூட பச்சை கற்பூரம் வைங்க இதையெல்லாம் வந்து பதினோரு கொண்ட இதையும் சேர்த்து முடிச்சா கட்டி வச்சுருங்க மாதம் ஒரு முறை மாற்றுங்க பீரோவை சுத்தமாக வைங்க மனசார சங்கல்பம் வைங்க பண்ணுங்க எனக்கு நிறைய பணம் வந்துட்டே இருக்குது என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆனால் விஷயங்களை மனசில் பதிவு வைங்க இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நிறைவாக கொடுக்கும் நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் அணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சாரை வணங்கி வாழ்த்துகிறேன் உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கும் டைரக்ட் விசிட் வாஸ்து கன்சல்டேஷனுக்காகவும் நீங்கள் என்னோட நம்பர்ல முன்பதிவு பண்ணிக்கலாம் வாழ்க வளமுடன் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்